அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். தமிழகத்தில் அரசியல் பரபரப்பான சூழ்நிலை இருக்குங்கிறத தாண்டி இந்தியாவில் அரசியல் பரபரப்பு சூழ்நிலை எட்டியிருக்கு. அதற்கு காரணம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2024 தேர்தலை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் இதற்கு நடுவில் வருகிற பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்லாம் சில கருத்து கணிப்புகள் இருக்குது. 1975 அந்த எமர்ஜென்சி பீரியட் மாதிரியே மீண்டும் இந்தியாவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில், அதுவும் இன்னும் குறைந்த காலங்களிலே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் எழுதியிருந்தாங்க. அதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல 1975 அந்த எமர்ஜென்சி பீரியட் டைமில் என்ன நடந்தது ஐயா? 1975 வந்துட்டு இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்தார். ஒரு நாட்டிற்கு வெளியில் இருந்துட்டு அச்சுறுத்தல் வரும்பொழுது எமர்ஜென்சி, அப்பொழுது வந்துட்டு ஜனநாயக உரிமைகள் மற்ற உரிமைகள் எல்லாம் தற்காலிகமாக முடக்கி வைக்கப்படும், மக்கள் முழு அளவிற்கு கட்டுப்பட்டு ப்ரொடக்ஷனில் ஈடுபடணும், உற்பத்தியில் ஈடுபடணும், தேவைகளில் ஈடுபடணும், நாட்டுப்பற்றை ஒன்றை கருத்தில் கொண்டு அப்பொழுது செயல்படணும் அப்படின்றது தான். ஆனால் இந்திரா காந்திக்கு என்னாச்சுன்னா, அவங்க 1971 நடந்த மக்களவை தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட போது அவங்க வந்துட்டு அரசு இயந்திரங்களை தனது தேர்தலுக்காக பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு வழக்காக அவரிடம் தோற்ற ராஜ் நாராயணன் வழக்க போட்டார். அலகாபாத் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து தீர்ப்பு சொன்னதில், ஆமாம், அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூறி அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சிச்சு நீதிமன்றம். உடனே இந்திரா காந்தி அதை அந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுக்கு பிற்பாடும் இது வந்துட்டு ஒரு அயல்நாட்டு சதி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன பண்ணாங்க, நாட்டில் வந்துட்டு அவசர நிலை பிரகடனம் பண்ணாங்க. பிரகடனம் பண்ணி உரிமைகள், அடிப்படை உரிமைகள் எல்லாம் பறித்தாங்க. அடிப்படை உரிமைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை எல்லாம் செஞ்சாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 44 சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணாங்க. பல மாநில அரசுகள் கவிழ்க்கப்பட்டன. நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அவர்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதலெல்லாம் நடந்தது. இப்படியெல்லாம் நடந்தது எமர்ஜென்சி. அதே நேரத்தில் அப்பொழுது இந்திரா காந்தியினுடைய மகனாக இருந்த சஞ்சய் காந்தி அவர் என்ன பண்ணார் அப்படின்னம்னா, இந்த கட்டாய கருத்தடையை பயன்படுத்தி பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு சொல்லி ஏழை எளிய மக்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு கருத்தடை பண்ணாங்க. ஆம்பளைங்களை எல்லாம் அதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. அப்போ இருந்த தலைவர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணார், மிகப்பெரிய அளவில் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரையும் வந்துட்டு ஒன்றிணைத்து இந்திரா காந்தியை வந்துட்டு ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அவரையும் கைது செய்தாங்க. கைது செய்து சிறையில் வச்சாங்க. காமராஜரை தவிர கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களுமே, அசோக் மேத்தா, நிஜலிங்கப்பா என்று எல்லா தலைவர்களுமே சிறைப்படுத்தப்பட்டார்கள். மொராஜி தேசாய் எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அது. அந்த சூழலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதில் ஏற்பட்ட அந்த கோவம், அந்த மக்களிடையே கலன்ற கோவம் என்ன பண்ணிச்சு, கடைசியில் 77 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எமர்ஜென்சியை அவன் நீக்கிட்டு தேர்தலை அறிவித்த உடனே 77 நடந்த தேர்தலில் வட இந்திய மாநிலங்களில் இந்திரா காந்தியும் தோற்றார், சஞ்சய் காந்தியும் தோற்றார். காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கவில்லை. காங்கிரஸை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய ஜனதா கட்சி அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா, சற்றப்ப 270 இடங்களில் 290 இடங்களில் ஜெயித்தது. அதோடு ஜெகஜீவன் ராமனுடைய காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்கின்ற கட்சி 29 இடங்களில் ஜெயித்தது. பிறகு சௌத்ரி சரண் சிங்குடைய லோக்தல் அதுவும் ஜெயித்தது. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 309 இடங்களில் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. இந்திரா காந்தி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். இப்படியெல்லாம் நடந்தது 2.5 காலம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருமையான ஆட்சியை ஜனதா சர்க்கார் கொடுத்தது. நாடு முழுவதும் 1 ரூபாய்க்கு மதிய சாப்பாடு, மோர் மிளகா மோர் உட்பட, ரசம் மோர் உட்பட ஒரு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு. 77, 78, 79 அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்படும் வரை, அதாவது அந்த ஆட்சி வீடும் வரை அது நடந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி அப்பொழுது வழங்கினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்தது என்னம்னா, 1977 தேர்தல். அந்த தேர்தலில் இந்திரா காந்திக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணடி. காங்கிரஸ் 154 இடங்களை ஜெயிச்சது, இந்திரா காந்தி கூட அதுக்கு பின்னாடி அவங்க வந்துட்டு கர்நாடகாவில் நின்று சிக்கமங்களூரில் எதிர்த்து அவங்க ஜெயிச்சு மறுபடியும் போனாங்க. ஆனால் வட இந்தியாவில் அது எந்த இடத்துலையும் நிற்க முடியலை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதை எப்படி ஒப்பிடுறது அப்படின்னம்னா, இப்போ மோடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, மணிப்பூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலையை கண்டறியக்கூடிய ஒரு பத்திரிகை, ஒரு வழக்குரைஞரை வந்துட்டு
அவருக்கு எதிராக தேச துரோக வழக்குன்னு போட்டு அவரை கைது பண்ண போயிட்டார். உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தான் வந்துட்டு அது அவர் காப்பாற்றப்பட்டார். அது நேற்று பேப்பரில் பார்த்திங்கன்னா அந்த செய்தி இருக்குது. இதே மாதிரி ஹத்ராஸ் என்ற இடத்துல வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு காலை ஒடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அதை பற்றி ஆராய சென்ற சித்தி காப்பான் என்கின்ற ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய தி வீக்ஸ் ஜேர்னலிஸ்ட், அவரை இதே மாதிரி தான் தூக்கி 1.5 வருஷம் கொண்டு வச்சாங்க. ஸோ இங்கே ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை வந்துட்டு இவர் கடைபிடிக்கிறார். இது தான் அப்போதைக்கு இப்போதைக்குமான வந்து ஒப்பீடு. எனவே இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து 2024 தேர்தலை சந்திக்க போகிறாரு. இவரும் 1977 இந்திரா காந்தி சந்தித்ததை போன்ற ஒரு முடிவை சந்திப்பாரன்னா அதற்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அன்றைய சூழ்நிலை அந்த எமர்ஜென்சி பீரியடில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, யார் மீது, நீங்கள் குறிப்பாக ஒரு சில தலைவர்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழகத்தில் யார் மீது ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுச்சு சார்? எல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் எடுத்து உள்ளே வச்சாங்க. அப்புறம் முன்னாள் மேயர் செட்டிபாபு, கட்சியினுடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாங்க. பல தலைவர்கள் தலைமறைவாக இருந்தாங்க. ஸ்டாலின் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டார். அதில் தான் செட்டிபாபு அவர்கள் கூட பெருத்த காயமடைந்து பின்னாடி செத்து போயிடுறாரு. அவர் அப்படியெல்லாம் நடந்துச்சு. எல்லாருமே தாக்கப்பட்டாங்க, ஏராளமான பேர் தாக்கப்பட்டாங்க. மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மிசா கைதிகள் என்று சொல்லி அவர்களெல்லாம் தாக்கப்பட்டார்கள். எந்த காரணமும் கிடையாது, எமர்ஜென்சியை எதிர்த்தார்கள், அவ்வளோதான். இந்த ஒற்றை காரணம்தான். அதில் உறுதியாக அப்புறம் இருந்த கலைஞர் நின்னார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அதற்கு என்ன காரணம் சார்? அவர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய ஆட்சியை வந்துட்டு கவிழ்க்கப்பட்டது. அது மாதிரி பல ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டன. கவிழ்க்கப்பட்ட ஆட்சியில் வந்துட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் வராத அளவிற்கு அவர் கட்டுப்பாடுகள் போடப்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு நிலை தான் வருது. பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு எல்லாமே காலியாக இருக்கும். தணிக்கை என்ற பேரில் வந்துட்டு எல்லாமே தலையிட்டு இதெல்லாம் நாட்டுக்கு விரோதமானது அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வெளியிடவே மாட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையெல்லாம் பல நாள் வந்துட்டு பிளாங்காக இருக்கும். ஹெட்லைன்ஸ் இருக்காது, சைட்லைன்ஸ் இருக்காது, ஷோல்டர் லைன்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தான் அது. எனவே அந்த மாதிரியான ஒரு உரிமை பறிக்கப்பட்ட ஒரு இரண்ட காலம் அது. காமராஜர் அதற்கு எதிராக சொல்லும்போது மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டும்னே சொன்னார். இப்போ நவசக்தி பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் வந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா வாங்குவார். அப்படியாப்பட்ட காலம். ஆனால் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு இதர் போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. எந்த அதிகாரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எமர்ஜென்சி அப்போ பறிக்கப்பட்ட கல்வி அதிகாரம் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்திய ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்குது. எதுவும் வந்துட்டு மாநில அரசுகள்கிட்ட கொடுக்கப்படலை. மாநில கட்சிகளும் பெரிய துணிஞ்சதுக்கெல்லாம் போராடலை பேசவும் இல்லை. எல்லாம் பின்னாளில் வந்துட்டு எந்த கருணாநிதி வந்துட்டு எதிர்த்தாரோ அவரே பிறகு நேருவர் மகளை வருகை நிலையாட்சி தருகன்னு இவரே முடக்கம் விட்டு அவங்களோட இணைந்துக்கிட்டார். அப்படியெல்லாம் நடந்துச்சு. ஜனதா ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு, கவிழ்ந்ததற்கு பிறகு, அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு சூழல் நிலவுச்சு. இப்போ எப்படி அப்படின்னம்னா அதுக்கு பிறகு இவங்க வேறு விதத்தில் ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. இவங்க ஆட்சி கவிழ்க்கிறது வந்துட்டு நம்ம ஒன்று விளக்க வேணாம், அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி கர்நாடகாவில் ஆட்சி கவிழ்ந்தது, எப்படி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, எப்படி மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றினாங்க, எப்படி ராஜஸ்தானில் முயன்றாங்க, அதையே முடியலை. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னம்னா முதல்ல சிவசேனா உடைச்சாங்க, அதுக்கப்புறம் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை உடைச்சாங்க. உடைச்சிட்டு ஆட்சியை கைப்பற்றுறாங்க, அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்கிறாங்க. அதை பற்றி விளக்க வேண்டியதில்லை, இது இவங்களுடைய இது. ஆனால் நோக்கம் ஒன்று தான், மாநில அதிகாரங்களை பறிப்பது, மாநில அரசுகளை முடக்குவது, உரிமைகளை பறிப்பது, இதெல்லாம் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான வரைமுறைகளை கையாளுவாங்க? ஒன்றும் இல்லை, இந்த 356 அரசமைப்பு பிரிவு இருக்குது, அதன்படி ஆளுநர்கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாருன்னா உடனே அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கவிழ்த்துட்டார், டிஸ்மிஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அந்த நடைமுறையில் 100 முறை இந்த நாட்டில் ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டிருக்குன்னா அதில் பெரும்பான்மை எண்ணிக்கையில் இலக்கியது வந்துட்டு காங்கிரஸ் தான். இதை தான் வச்சுட்டு அவங்க பண்ணாங்க. பின்னால் 1998 வந்துட்டு இவ்வாறு கலைக்கப்பட்ட அரசு தான் பொம்மை அரசு. இப்போ இருக்கிற பொம்மையில் இதுக்கு முன்னாடி இருந்த பொம்மை, அந்த எஸ்ஆர் பொம்மைன்னு சொல்லுவேன். அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தான் இதற்கு மேலே இப்படி ஏன்னா ஒரு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்ததுனால அதுக்கப்புறம் எந்த ஆட்சியும் கலைக்கப்படலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது மோடி ஆட்சியின் கீழ் இப்போ வருகிற பிறகு இந்த எமர்ஜென்சி பீரியட் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல? இல்லை, எமர்ஜென்சி போன்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்ற அதே உரிமை பறிப்பு, மாநில உரிமை பறிப்பு,
தனி மனித உரிமை குறிப்பு. அது எந்தெந்த காரணங்கள், இப்போ ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஐ மீன் அங்கே மணிப்பூர் இஷ்யூ ஒன்றும் அந்த இன்னொரு இஷ்யூன்னு சொன்னீங்க, எந்தெந்த காரணத்தினால் அது போன்ற நிலை தான் நிலவுது அப்படின்னு? இப்போ எதிர்கட்சிகள் வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சஞ்சய் ரவுத்தையும் உள்ளே வச்சாங்க. எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்தீங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால ஏன் எந்த ஆதாரமும் கொடுக்க முடியல? கடைசியில் அவர் ஜாமீனில் நீதிமன்றம் வெளியில் விட்டுடுச்சு. சத்யேந்திர ஜெயின் நீதிமன்றம் வெளியில் விட்டுடுச்சு. ஆம் ஆத்மி பார்ட்டி மனிஷ் சிசோதியா உள்ளே இருக்கார், எவ்வளோ காலம் வச்சுருப்பீங்க? எதற்குமே அவங்க ஊடக செஞ்சது எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்த்தையும் உள்ளே வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு உரிமை மீறல் தானே, சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது தானே. இது மாதிரி எல்லாரையும் மிரட்டி ஊழல்வாதிகளை தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறாங்க, இது தவறு தானே? அப்போ எப்படியாப்பட்டதெல்லாம் வந்துட்டு என்ன இந்திரா காந்தி பீரியடில் நடந்தது தான் இப்போது வேறு மாதிரி நடக்குது. ரெண்டும் ஒன்று தான், ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியடி தமிழக அரசு ஆளுநரை வச்சு எவ்வளோ முடக்கிறாங்க. 28 பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிட்டு தான், ஆனால் ஆன்லைன் சூதாட்டத்தை வந்துட்டு அவர் தடுப்பதற்கான அந்த சட்டத்தை வந்துட்டு அனுமதியே கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை இங்கே இருக்கிற நிதியமைச்சர் அன்னைக்கு சொன்னார், பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், உடனே அன்றைக்கி மத்தியானமே வந்துட்டு அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறாரு. அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம்? எனவே அப்போ இருந்து அதிகார பறிப்பு, அப்போ இருந்து அதே முடக்கல், அது அப்போ இருந்து அதே மாதிரியான ஒரு எதேச்ச அதிகாரம் இப்போ நிலவுதுன்னு சொல்கிறேன். ஓகே சார், இப்போ ஆளுநருடைய ஒப்புதலின் பேரில் அங்கே மேலே போச்சுன்னா குடியரசுத் தலைவரால் இங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடத்த முடியுமா? இப்பொழுதும் செய்யலாம். 356 பிரிவு அப்படி தானே இருக்குது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் போராடி நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும், செஞ்சிடலாம் அவங்க. ஆனால் அது அதனால்தான் இவர் ஆனால் ஒன்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும், செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடர்றது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் இவர் வெளியில் கொடுக்குறாரு ஸ்டேட்மெண்ட்டு. எதனால் இப்படி கொடுக்குறாரு, என்ன ஏற்பட்டுச்சு? எதுவும் இல்லையே. அப்போது இவ்வளோ தூரம் இன்வெஸ்டர் அரசு தமிழ்நாட்டுக்கு வரான், இவர் சொல்கிறாரு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றார். எப்படி சொல்ல முடியும்? இவரே எல்லா இடத்துக்கும் போகிறாரு, பட்டம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, விழாவில் கலந்துக்கிறாரு, அப்புறம் சட்டம் ஒழுங்கு. இவரை எதிர்த்து கருப்பு ஒடி காட்டுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் உள்ள வைக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அப்புறம் என்ன, இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிற மாதிரி தோன்றுது, அதன் காரணமாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க சார். அப்போ அந்த பேசுறதுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, மறு அரசியல் பேசுறதுக்கான உரிமை, நமக்குன்னு ஒரு கருத்துரிமை இருக்குல்ல. இல்லை, பேச்சுரிமை அப்படின்றத நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். பேச்சுரிமை அப்படின்றது என்னென்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு. அவர் பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும், அவர் பேசுனதுக்கு பதில், அவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லணும். அது இந்த நாட்டில் நடக்கவே இல்லையே. எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு அந்நிய நாட்டு நிறுவனம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரு நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது, அதை பற்றி விவாதிக்கவே மாட்டேன்னுட்டாங்களே. ஆனால் எதிர்கட்சி தலைவரை பார்த்து வெளிநாட்டில் போய்ட்டு நீ எப்படி இந்திய ஜனநாயகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நாடாளுமன்றம் முடக்கப்படுது, ஆனால் சட்டம் இயற்ற போது மட்டும் அது இயங்குது. சட்டத்தை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அவங்க போகிறாங்க, விவாதிக்கப்படுறதில்ல. பெரும்பான்மை விவசாயிகள் அவருடைய நலனுக்காகன்னு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, விவசாயிகளை எதிர்த்து போராடுறாங்க, அவங்களோட வந்து பேசுகிறதில்ல. அவங்க 16 மாதம் போராட வேண்டியதாக இருக்குது. இந்த நாட்டுடைய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேட்டது, இதை பற்றி விவசாயிகிட்ட நீங்கள் பேசுனீங்களா? இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிங்களா? இல்லை. அப்போ என்னது இது? எமர்ஜென்சின்னு நீங்கள் சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ணணுன்றது இல்லை, எப்படி வேணாலும் பண்ணலாம். நாங்கள் பெரும்பான்மை, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதான் செய்வோம் அப்படின்றதான் மோடி அரசனுடைய சிந்தனையாகவும் செயல்பாடாகவும் இருக்குது. அப்போ இது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பிரதிபலிக்குது. அவ்வளோதான், ஊடகங்கள் எல்லாம் அவங்களுடைய கைக்குள்ளே போயிடுச்சு. கோதி மீடியான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஊடகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி பிரதிபலிக்குது. சோசியல் மீடியாவை விட்டால் உண்மையை தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பழங்குடி இளைஞன் மீது ஒரு பாஜகவை சேர்ந்தவர் வந்துட்டு சிறுநீர் கழிக்கிறார் அப்படின்னோம்னா, இந்த நாட்டில் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாலன்னா இது தெரிஞ்சிருக்குமா? வெளியில் அத்தராசிரியர்கள் இது தெரிஞ்சிருக்குமா? அப்போ ஊடகங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றன, எந்த விதமான நிலைமை இது? எங்கே இருக்குது அடிப்படை உரிமை? அதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஹவுஸ் சொல்லுது, அப்படியே பாதிக்கு பாதி உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அப்படின்றாங்க. இப்போ அந்த கருத்து சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கேயோ அந்த ரேங்கில் பின்னாடி வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், வரும் காலங்களில் இப்படி நம்ம பேசுகிற கூட உரிமை கூட மறுக்கப்படும் சொல்கிறீங்களா? மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நம்ம அனுமதித்தா உண்டு 24. 24 தேர்தல் வந்துட்டு நம்முடைய தலையெழுத்துக்கும் இந்த நாட்டினுடைய தலையெழுத்துக்கும் எதிர்காலத்திற்குமான தேர்தல் அது. அதை சரிபடுறதுக்கு இந்த நாட்டு மக்களால் தான் முடியும்.
ஆனால் அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா தங்களுக்கு ஆதிக்கத்துக்கான வழிவகை செஞ்சுருக்கிறாங்க இந்த அரசு அப்படின்றதுனால அதை ஆதரிக்குது. ஊடகங்கள் அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அப்போ இதை எதிர்த்தது சாதாரண மக்கள், உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள் எல்லோரும் போராடணும். $140 ஒரு பேரல் கச்சா வைத்த போது இந்த நாட்டில் 45 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், 27 ரூபாய்க்கு டீசலை போட்டோம். இன்றைக்கி அதில் பாதி விலை, ஆனால் 103 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுறோம், 94 ரூபாய்க்கு டீசலை போடுறோம். என்ன அது எங்கே இருக்குது? 40 ரூபாய்க்கு விற்ற, 400 ரூபாய்க்கு விற்ற ஒரு சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர், வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் 1180 ரூபா அப்படின்னோம்னா என்ன விதமான ஆட்சி, என்ன விதமான மக்களுக்கு அக்கறை இதில் இருக்குது? எவ்வளவு கார்பரேட்டுகளுடைய கடன் வந்துட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது, ஆனால் மக்களுக்கு இலவசம் கொடுக்கறது வந்துட்டு தவறுன்றார் மோடி. கார்பரேட்டுகளுடைய லோனை தள்ளுபடி செய்யலாமா? தள்ளுபடி பண்ணி எவ்வளோ நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்க? இல்லையே. ஹேர் கட்டுன்னு சொல்லி எவ்வளோ லாஸ் ஆச்சு வங்கிகளுக்கு? அப்போ இது எதுக்குமே பதில் சொல்லாத ஒரு அரசு இன்றைக்கி இருக்கு. ஸோ அப்போ இருந்தால் நல்லதான், மக்கள் தான் கிளர்ந்தெடுத்து, சிந்தனையில் சொல்கிறேன், கிளர்ந்தெடுத்து போராடி நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். 2024 தேர்தலில் நீங்கள் சொல்லது போன்று உரிமைகள் ஒரு இடங்ககள் ஒரு சில இடங்களில் மறுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே நிறைய கொடுத்தீங்க. ஒருவேளை 2024 என்ன மாதிரியாக அமையப் போகிறது, வருங்காலம் தான் அதை பதில் சொல்லும் சார். இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார். நன்றி.